ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சளி இருமலுக்கான வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். இது குடித்தா கம்ப்ளீட்டாக ரெண்டே நாளில் வந்து உங்களுக்கு இருமல் வரவே வராது, அப்புறம் வந்து நைட்டில் தூக்கம் நல்லா வரும். அதுக்கான ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ வந்து பனி ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளி இருமல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு இதை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் மூணாவது நாள் கண்டிப்பாக ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நைட்டு தூக்கம் ரொம்ப நல்லா வரும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர், அதாவது ஒரு கிளாஸ் வந்து பால் எடுத்துக்கோங்க. நான் தண்ணி காய்ச்சி தண்ணியோடு கலந்து இது காய்ச்சியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் தண்ணி கலக்காமல் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி அரை டம்ளர், பால் அரை டம்ளர் சேர்த்து காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து பனங்கற்கண்டு, இதுதான் வந்து இருமலுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 10-12 மிளகு. இதை நாலு மட்டும் போதும், மூணே நாளில் வந்து இருமலை குணப்படுத்திடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் காய்ச்சின பால் தான், இருந்தாலும் வந்து அதை மறுபடியும் ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கொதிச்சதில் வந்து நம்ம வந்து மிளகு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10-12 மிளகு வந்து இடித்து வச்சுருக்கேன். அந்த மிளகு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பனங்கற்கண்டு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டு வந்து பால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அண்ட் வந்து தொண்டை கரகரப்பையும் வந்து சுத்தமாக நீக்கிரும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சுத்தமாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லே ஒரு 5 நிமிஷம் வந்து அது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெப்பரோட ஃப்ளேவர் எல்லாம் பாலில் இறங்கும். அதனால் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்கள்கிட்ட பனங்கற்கண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து தேன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தேன் வந்து சூடான பாலில் ஊற்றிடாதீங்க. பால் ஃபுல்லாக காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து அதை ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 5 நிமிஷம். இப்போ நான் வந்து இதை ஒரு ஸ்ட்ரெயினரால் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து குழந்தைங்க அந்த பெப்பர்லாம் இருக்கனால அது தட்டுப்பிடிச்சின்னா குடிக்க மாட்டாங்க. அதனால் அதை நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன். அவளுக்கு ஒரு 4 நாளாக இருமல் இருந்துகிட்டே இருக்குது. அவளுக்கு வந்து இது கொடுத்தா கம்ப்ளீட்டாக ஒரு 3 நாளில் சரியாயிரும். வேறு எந்த மருந்துமே அவளுக்கு தேவையில்லை, இதுவே போதும் அவளுக்கு. அண்ட் நைட்டும் வந்து தூக்கம் சுத்தமாக கலையாது, நல்லா தூங்குவா. இது அதுக்கு வந்து ரொம்ப பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த பாலுக்கு. அதனால் நான் அதை கண்டிப்பாக கொடுப்பேன், அவளுக்கு ஒரு 4-5 நாள் வரைக்கும் கொடுப்பேன். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருமல் இல்லை சளி இருந்துச்சுன்னா கொடுத்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு 2-3 நாளில் ரிசல்ட் தெரியும். அண்ட் வந்து இதை ஆற வச்சு குடிச்சிடாதீங்க. மிதமான சூடு இருக்கையிலே குடித்தா தான் வந்து தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். அப்புறம் வந்து இருமல் உடனே ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், என் பொண்ணு பக்கத்துலேருந்து இருமுறா, அதனால தான் வந்து நான் இதை இப்போ செஞ்சு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.